நீ இங்கே இரு. தம்பிக்கு இப்ப எப்படி இருக்குமா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கடவுள் இருக்கான், எல்லாம் சரியாயிடும். ஓ, நீங்க கூட இங்க இருக்கீங்களா? பயப்படாதீங்கம்மா, தம்பிக்கு என்ன வேணுமானாலும் செய்ய நான் காத்துன்னு இருக்கேன். இங்க இருக்கிற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எல்லாம் சரியா போயிடும், கடவுள் இருக்கான், பயப்படாதீங்க. எப்படா வழிய வந்த? எப்படி வந்த? ஐயா, ஐயா தான் ஜாமீன் எடுத்தாரு. யாரு ஐயா? சொல்லு. நான் தான் ராஜா. நீ அவனை உள்ள அனுப்பிச்ச, நான் வெளியே அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் தான். டோன்ட் வரி, உங்க அப்பா சரியாயிடுவாரு. போட. கை சுட்டுற போது கண்ண, உங்க அப்பா போய் பாரு. போட. அப்பா முடிச்சிட்டாரு. செக்யூரிட்டி இங்க ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் சொன்னேன் சார், ஒரு தனி மனுஷனுக்கு போலீஸ் போர்ஸ் இல்லன்ட்டாங்க. யாரு? கமிஷனர். சாரி சார். அசோக், உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. வரி, சரியாயிடுவாரு. அண்ணா, அப்பா உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு கமிஷன். தெரியும். நாங்க போகணும். அப்பா, சிதம்பரம் எப்படி தடுக்க பாப்பாரு? என்ன உயிரோட அங்க கூட்டிட்டு போறேன்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. திரும்ப வருவாங்க, அப்பாவை வேற ரூமுக்கு மாத்தணும். அப்பாவை வேற ரூமுக்கு மாத்தணும் சார். அது கஷ்டம், சீனியர் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம. இது போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், மாத்தணும். வாங்க அப்பா. உங்களை வேற இடத்துக்கு மாத்திரம், தொலைப்படாதீங்க. நான் கௌதம் இருக்கோம். பேஷன்ஸ் யாரும் ரூம் விட்டு வெளியே வராம பார்த்தேன். ஓகே, விஸ்வநாதன் உயிரோடு இருக்க கூடாது. Thank you.
நகரு நகரு. அசோக். ஏய் சலைன் பாட்டில் விபத்தில் திரு விஸ்வநாத் அவர்கள் உயிரிழந்தாருங்கிற செய்தி கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. திரு விஸ்வநாத் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு காலியாமிச்சிட்டாங்க போல இருக்கு. என்குயரி முடிச்சிட்டேன். என்னுடைய ரிப்போர்ட்